ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்மி ஃபுட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் லாஸ்ட் ஒரு வீடியோவில் இனிப்பு ராகி சேமியா எப்படி செய்யுதுன்னு போட்டிருப்பேன் அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இன்றைக்கி நம்ம காரமாக ராகி சேமியா எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் அளவுக்கு ராகி சேமியா எடுத்துக்கிறேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா செய்முறையெல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கரெக்டாக செய்ய முடியும் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம் உப்பு ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு நல்லா கரையட்டும் உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ராகி சேமியாவை ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் உன்ன போதும் ரொம்ப நேரம் ஊற வச்சிட வேண்டாம் அந்த கேப்பில் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம் ராகி சேமியாவை வேக வைக்கணும் அதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம் அதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இந்த நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது உதிரி உதிரியாக இருக்குது தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் துணி வச்சு நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி ராகி சேமியாகவே வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கனா போதும் அது நல்லா வெந்துடும் சைடில் ஆவி வரும் நல்ல ஸ்மெல்லும் வரும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெந்துருச்சு அப்படின்ட்டு நான் ஆஃப் பண்ணிடலாம் அது அப்படியே இருக்கட்டும் சேமியை வேகிற கேப்பில் நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு கேரட்டு ஒரு பெரிய வெங்காயம் காற்றுக்கு ரெண்டு வர மிளகா ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இந்த சைஸில் ஒரு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை இது நம்ம சேமியாவை தாளிச்சிக்கலாம் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சாச்சு காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிடுவோம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் கருவேப்பில வர மிளகா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேரட்டே ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் கேரட் எல்லாத்தையும் ஒன்றாவே வதக்கி விட்ருவோம் ரெண்டு சேமாக வதங்கிரும் நீ காய்க்கு அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சேமியால் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க காய்க்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்குவோம் கேரட் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நீ நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு சின்ன தக்காளியாகவே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் தரும் சூப்பராக இருக்கும் பாருங்க ராகி சேமி நல்லா வெந்திருக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம இட்லி தட்டில் வேக வச்சனால இட்லி மாதிரியே இருக்குது இதை நல்லா உடச்சி எடுத்துக்குவோம் காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இனி நம்ம சேமியா ஆட் பண்ணிடலாம் சேமியாவை இது மாதிரி உடச்சி விட்டு உதிரி உதிரி ஆட் பண்ணிக்கங்க சேமியா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இடையிலடையில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கடைசியாக நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன் தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனாலுமே காயெல்லாம் போட்டிருக்கறனால அதுவுமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிங்க இல்லை அப்படின்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இனி நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஹெல்த்தியான ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ டின்னராகவோ எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ